ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சஞ்சய். இதுதான் உங்களின் என்சிஆர்டி கிளாஸ் 10th and 11th தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்சிஆர்டி கிளாஸ் 11th ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 யூனிட்ஸ் அண்டு மெஷர்மெண்ட் இந்த லெசனோடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து யூனிட்ஸ்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ரெண்டுத்தையுமே பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு. அந்த வீடியோவை பார்க்கலன்னா அதோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது, மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து டைமென்ஷன்னா என்ன, அதை பற்றின பேசிக் இன்ட்ரோடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவை பார்த்து பல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது போல் பல வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து நான் எப்பப்போலாம் இந்தமாரி அப்லோட் பண்ணுறேனோ அது உங்கள் ஃபோனு கூட கூட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு வந்து டைமென்ஷன் அப்படின்னா என்னங்கிறது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக டைமென்ஷன் அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ உங்ககிட்ட ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டியை நம்ம பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஸ் குவான்டிட்டிக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், அந்த பவரை தான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னா வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக நம்ம வெலாசிட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வீனை போட்டிருக்கலாம், வீனா வெலாசிட்டி. ஸோ இந்த வெலாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெலாசிட்டியோடைய ஃபார்முலானா அது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம், கரெக்டாக? ஸோ டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், டிங்கிறது டைம், இதுதான் வந்து வெலாசிட்டியோடைய ஃபார்முலா. ஸோ அதாவது இதில் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வெலாசிட்டிங்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கப்புறம் டைம் அப்படிங்கிற ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி மூலியமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இதோடைய அர்த்தம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம்ங்கிறத வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும், டைமுங்கிறது நம்ம பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ நான் ஆல்ரெடி பேஸ் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி எல்லாத்தையுமே நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா வந்து இந்த பேஸ் குவான்டிட்டி, டிரைவ்டு குவான்டிட்டி எல்லாத்தோட அர்த்தமும் புரியும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத நம்ம பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு லென்த்துங்கிறது வரும். ஓகேயா? இதுக்கு வந்து நம்ம லென்த்துங்கிறது வரும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து பேசிக்காக டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தானே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னது, ஒரு நீளம், அந்த ஒரு நீளத்தை தானே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக நீளம்ங்கிறது என்னது, லென்த்து தானே. ஸோ அதனால தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறத லென்த்துங்கிறது கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ அதே நேரத்தில் நீங்கள் இந்த டைம்ங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா டைம்ங்கிறது டைமாக தான் இருக்கும். ஏன்னா பேஸ் குவான்டிட்டியில் நம்ம 7 பேஸ் குவான்டிட்டி பார்த்தோம், கரெக்டாக? அந்த 7 பேஸ் குவான்டிட்டியில் ஒரு பேஸ் குவான்டிட்டி டைம் தானே. ஸோ அதனால டைம்ங்கிறதுல எந்த வித சேஞ்சும் இருக்காது. ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்ங்கிறது லென்த்து பை டைமாக வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும், கரெக்டாக? இந்தமாரி பேஸ் குவான்டிட்டியாக மாற்றணும்னா இந்தமாரி நீங்கள் கன்வர்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிவிஷன் இல்லாத மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஓகேயா? நம்ம பேசிக்காக இந்தமாரி எல் டிவைடட் பை டீன்னு இருக்குல்ல, இந்தமாரி டிவைடர் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா டிவைடர்னா நீங்கள் பெரிய பெரிய ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்தமாரி டிவிஷனை எடுத்துருவோம். ஸோ அப்படின்னா நம்ம இந்த டிவிஷன் இல்லாமல் பண்ணணும்னா நம்ம இந்த கீழே உள்ள டினாமினேட்டரை மேலே கொண்டு வரணும், கரெக்டாக? ஸோ அப்படின்னா இந்த டீயை வந்து மேலே கொண்டு வரணும். ஏன்னா இந்த இந்த ஏரியாவில் டீங்கிறது தான் டினாமினேட்டர், இதை வந்து நம்ம மேலே எல்லோட சேர்த்து கொண்டு வரணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த டீங்கிறத மேலே கொண்டு வரலாம். ஓகே? அப்படி டீங்கிறத மேலே கொண்டு வந்தீங்கன்னா எல் டி மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகே? ஸோ அதாவது இன்னும் கிளியராக சொல்லணும்னா டீக்கு மட்டும் பவர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஓகேயா? ஏன் டீக்கு மட்டும் பவர் மைனஸ் 1னு கேட்டிங்கன்னா பேசிக்காக இங்கே டீ உடைய பவர் 1 இருக்கும். ஏன் 1னு சொல்கிறேன்னா இந்த ஏரியாவில் 0 இருக்காது, இல்லைனா 2 அதுக்கு மேற்பட்ட நம்பரும் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏரியாவில் 0 இருந்ததுன்னா இந்த ஏரியாவில் 0 டீ இருக்குன்னு அர்த்தம், அதாவது டீயே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஒரே ஒரு டீ இருக்குது பார்த்தீங்களா? அதே நேரத்தில் டீ ஸ்கொயர், அதாவது டீ பவர் 2 இருந்ததுன்னா 2 டீ இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே வெறும் ஒரே ஒரு டீ தானே இருக்குது. அப்போ ஒரு டீ இருந்ததுன்னா டீ பவர் 1 தான் போடணும். இந்த டீ பவர் 1 அப்படியே மேலே கொண்டு வரும்போது நீங்கள் கிளாஸ் 10th
9th லே படிச்சிருப்பீங்க இது அப்படியே மேல கொண்டு வரும்போது இங்க பிளஸ்ஸா இருக்குறது மைனஸா மாறும்ங்கிறது சோ அதனால பிளஸ் 1ங்கிறது மேல போகும்போது மைனஸ் 1ஆ மாறி இருக்கு சோ அதனால LT மைனஸ் 1 னு வரும் இந்த L எடுத்துக்கிட்டீங்கன்னா L ல பவர் 1 இருக்கும் ஓகேவா சோ L பவர் 1 T பவர் மைனஸ் 1 னு வரும் சோ இப்ப டைமென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க பவர் 1 பவர் மைனஸ் 1 இப்படின்னு இருக்குல்ல இந்த பவரை தான் வந்து நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம் ஸோ இதுதான் கிளியரா சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும் ஓகே நம்ம வேணா இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம டென்சிட்டி எடுத்துக்கலாம் ஓகே ஸோ பேசிக்கா டென்சிட்டி டினா டென்சிட்டி இதுக்கு சிம்பிள் வேற சிம்பிள் இருக்கு பட் நம்ம இப்ப டீனா வச்சுக்கலாம் ஸோ டென்சிட்டி டிங்கிறது டென்சிட்டி ஸோ டென்சிட்டியோட ஃபார்முலா என்னதுன்னு கேட்டீங்கன்னா வந்து M divided by V. So, Mங்கிறது என்னன்னா மாஸ் ஓகே இடை இதே நேரத்தில் வி நான் கேட்டீங்கன்னா வால்யூம் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாஸையும் அதே நேரத்தில் இந்த வால்யூமையும் வந்து என்னன்னா பேஸ் குவான்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ மாஸுங்கிறது வந்து நம்மளால கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த வித அவசியமும் இல்லை ஏன்னா வந்து மாஸுங்கிறது எடுத்துட்டிங்கன்னா இது வந்து அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் ஒரு குவான்டிட்டி தான் அந்த மாஸ் ஸோ அதனால மாஸுங்கிறது நம்ம மாஸாக தான் போடணும் இதே நேரத்தில் வந்து டிவைடட் பை இங்க வி வினா வால்யூம் கரெக்டா பேசிக்கா வால்யூம்னா என்னது வால்யூம்னா லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் ஓகே லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இதை தானே வந்து நம்ம பேசிக்கா வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா நீங்க கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்டுங்கிறது ஸோ பேசிக்கா லென்த்து பிரெத்து ஹைட் இது மூணுமே என்னது நீளம் கரெக்டா லென்த்ங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் பிரெத்துங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஹைட்டுங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி மூணுமே டிஸ்டன்ஸ் தானே ஸோ அப்படின்னா வந்து டிஸ்டன்ஸ்னா என்னது லென்த் தானே ஸோ அப்படின்னா லென்த்து பிரெத்து ஹைட் இது மூணுமே வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து லென்த் தான் கரெக்டா அப்படின்னா எல் இன்டு எல் இன்டு எல் எல்னா லென்த் ஸோ அப்படின்னா இதை நீங்கள் ஒன்று சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா எம் டிவைடட் பை எல் கியூப்னு வரும் ஓகே ஏன் கியூப்னா மூணு எல் இருக்குல்ல அதனால தான் பவர் 3 போட்டிருக்கேன் பவர் 3-ஐ தான் நான் கியூப்னு சொல்கிறேன் இது அப்படியே மேலே கொண்டு வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எம் எல் மைனஸ் 3-னு வரும் ஓகே ஸோ அப்படின்னா வந்து இங்கே உள்ள டைமென்ஷன் மாஸோடைய டைமென்ஷன் 1 அதே நேரத்தில் எல்லோடைய டைமென்ஷன் மைனஸ் 3 ஸோ இந்தமாரி தான் உங்களுக்கு வரும் டைமென்ஷனாக அந்த பவர் இதுதான் பேசிக்காக டைமென்ஷனாக என்னங்கிற டெஃபினிஷன் ஓகே அந்த பவரை தான் நம்ம டைமென்ஷன் சொல்லுவோம் ஓகே ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து டைமென்ஷனல் சிம்பிள் ஆஃப் பேஸ் குவான்டிட்டிக்கு வரலாம் ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடியாக பார்த்துருந்தோம் டோட்டலாக வந்து 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்கு கரெக்டா ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் 7 டைமென்ஷனல் யூனிட்டுக்கு ஒவ்வொரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கும் ஒவ்வொரு தனித்தனியான டைமென்ஷனல் சிம்பிளுங்கிறது இருக்குது ஓகே ஸோ இந்த சிம்பிள் என்னன்னாங்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ பேசிக்காக வந்து இதெல்லாம் தான் சிம்பிள் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லென்த்துக்கு வரலாம் ஸோ லென்த் எடுத்துட்டிங்கன்னா லென்த்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் என்னதுன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எல் இந்த கேபிட்டல் எல் தான் யூஸ் பண்ணுற சிம்பிள் இதே நேரத்தில் மாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் எம் இதே நேரத்தில் டைமுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் கேபிட்டல் டி கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் கேபிட்டல் ஏ இல்லைனா நம்ம சில டைம் கேபிட்டல் ஐ அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் ஏ அதே நேரத்தில் ஐ ரெண்டுமே சேம் தான் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து ஐயனு கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி ஐயனு கூட வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஓகே ஸோ ஐ கொடுக்கறதுனால வந்து நீங்கள் குழம்பிடாதீங்க என்னோட ஐலாம் கொடுத்துருக்காங்கிறது ஸோ ஐயும் ஏவும் சேம் தான் அதே நேரத்தில் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சருங்கிறது கெல்வின் அதே நேரத்தில் லூமினன்ஸ் இன்டென்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து சிடி ஓகே இது வந்து கேபிட்டலுக்கு இதுக்கு வந்து கேபிட்டல் சி ஸ்மால் டி ஓகே இதே நேரத்தில் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு கேபிட்டல் எம் அதுக்கப்புறம் ஸ்மால் ஓ ஸ்மால் எல் ஓகே இந்த மாதிரி நம்ம போடணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம இந்த மாதிரி பவர் ஒன்றுன்னு நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன் பாங்க பவர் 1 பவர் 1 பவர் 1 ஸோ இந்த மாதிரி பவர் 1 இந்த மாதிரி பவர் வந்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்கணும் ஓகே இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பவரும் கொடுக்கணும் ஓகே அது மட்டும் இல்லாமல் ஒன்றுன்னு ஒரு ரூல் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி டைமென்ஷன் சிம்பிள் போட்டு அதில் உள்ள டைமென்ஷன் எழுதுனதுக்கப்புறம் அதை சுற்றி நம்ம இந்த மாதிரி ப்ராக்கெட் போடணும் ஓகே பேசிக்காக அந்த ப்ராக்கெட்டை நம்ம செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் எஸ்இடி செட் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த ப்ராக்கெட் வந்து அது சுற்றி போடணும் ஓகே இதுவும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரூல் தான் ஓகே பவருங்கிறது வந்து நம்ம டாப் ரைட்டில் போடணும் ஸோ இதெல்லாம் தான் ரூல்ஸ் ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டைமென்ஷன்னா என்னது அதுக்கப்புறம் டைமென்ஷனல் சிம்பிள் ஆஃப்
base quantity, dimension எப்படி கரெக்டா represent பண்றது இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம next videoல dimension of a quantity எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு ப்ராப்பரான methodல எப்படி வந்து ஒரு quantity உடைய dimension-ஐ கண்டுபிடிக்கிறது, சோ அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, சோ அந்த வீடியோ வந்து நீங்க மறக்காம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா அப்பதான் வந்து நான் எப்பப்பல இது போல வீடியோஸ் அப்லோட் பண்றேனோ அது உங்க போனுக்கு உடனுக்குடன் ஒரு ரெஃபரன்ஸ், நீங்களும் அதை பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ பார்த்து பல விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க. So thank you for watching, friends. Bye bye.